ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பத்ம புராணம். சோமசர்மாவும் ஸ்வர்தனம் ரேவாற்றங்கரையில் வாமனம் தீர்த்தம் என்ற இடத்தில் சோமசர்மா என்பவர் தன் மனைவி சுமானவுடன் வசித்து வந்தார். அவர்கள் வறியவர்களாயும் புத்திரப்பேறு இல்லாதவர்களாகவும் துயரத்தில் வாழ்ந்து வந்தனர். இது குறித்து வசிஷ்டரை அடைந்து தன் துயரத்தை வெளிப்படுத்தி அதற்கான காரணத்தையும் வேண்டினர். அப்போது வசிஷ்டர் அவன் முற்பிறவி வரலாற்றை கூறினார். நீ முற்பிறவியில் விவசாயத்தில் ஈடுபட்டு நல்ல வருமானம் ஈட்டியும் புனித யாத்திரை மேற்கொள்ளவில்லை, யாருக்கும் தானம் அளித்ததில்லை, சாத்திரங்களை அறியவும் இல்லை, அதனால் ஏழையாக பிறந்திருக்கிறாய் என்றார். ஆனால் இப்பிறவியில் எப்படி அந்தணனாக பிறந்தேன் என்று கேட்க வசிஷ்டர் முற்பிறவியில் செய்த சில நற்காரியங்களே அதற்கு காரணம் என்று கூறி அவற்றை விவரித்தார். முற்பிறவியில் நான்காவது வருணத்தில் பிறந்திருந்தாலும் ஓர் படித்த விஷ்ணு பக்தராகிய அந்தணர் உனது இல்லத்தை நாடி வந்தார். அந்த கௌரவ விருந்தினரை வரவேற்று உபசரித்தாய். அந்த நாள் வளர்பிற ஏகாதசி திதி. அன்று அந்த விருந்தினர் விரதம் அனுஷ்டித்தனர். அதைக் கண்டு நீயும் அனுஷ்டித்தாய். அதுவே இப்பிறவியில் பிராமணனாக பிறக்க காரணமாயிற்று என்றார். பின்னர் வசிஷ்டர் சோமசர்மாவிடம் இனி என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை புகன்றார். விஷ்ணுவை பூஜித்து பிரார்த்தனை செய்தால் புத்திரப்பேறு கிடக்கும் என்றார். சோமசர்மா மனைவி சுமானவுடன் ரேவா ஆற்றங்கரையில் கபில சங்கமம் என்ற இடத்தை அடைந்து விஷ்ணுவை குறித்து மந்திரம் உச்சரித்து தவம் இருந்தான். அவ்வாறு இருக்கையில் பேய் பிசாசு பூதம் பாம்புகள் காட்டு மிருகங்களால் தொல்லைகள் ஏற்பட்டன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.